ஒரு அற்புதமான வாய்ப்பு தேனி மற்றும் திருச்சியை தொடர்ந்து இந்த வாரம் கோவையில் ஸ்ரீ சங்கரா நடத்தும் சௌபாகிய விளக்கு பூஜை டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி டிவைன் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் மைல்மார்ட் சம்பாரவை சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பாள் அனுகிரகம் பெற கோவையில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும் நாள் டிசம்பர் பதினாறு நேரம் மாலை ஆறு மணி இடம் வெஸ்ட் ஆரஸ்புரம் திருவேங்கட சுவாமி ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி அம்மன் ஆலயம் மேற்பட்ட கோவிலிலோ ஒப்பந்தக்கார வீதியில் அமைந்துள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலோ பதிவு செய்து கொள்ளலாம் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்

மனோஜவாங்கணிநலி சிவம் கர்மே நம சதசே நம சதசே நமீனா புரோகாண்டம் சூஷே நமோ திவே நம பிதி நம சங்க தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதிரநம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இருநூற்றி பதினான்காவது நாமாவளி பாதக நாசினி ரூபா மகா பூஜ்யா மகாபாதக நாசினி நாசினா அழிப்பவள் நடத்தும் பாதகம்னா பபம் மகா பாவம் அப்படின்னா அதாவது பாவம்னாலே பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல் நமக்கும் அதன் விளைவாக துன்பம் வரும் செயல் எதிர்காலத்திலேயோ நிகழ்காலத்திலேயோ துன்பமாக வரும் செயல் அதுதான் பாவம்னு சொல்கிறேன் அதில் மகாபாதகம் அப்படின்னா சங்கல்பத்தில் சொல்லுவாத பொய் அது ஒன்றையும் ஏற்க முடியாத ஒரு பண்பு எல்லா சமயத்திலையுமே எந்த சமயமாவது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஐந்துமே எந்த சமயமும் அதுக்கு உடன்படாது பொய் சொல்லக்கூடாது களவு திருடக்கூடாது கொலை அடுத்த உயிர்களை வதைக்கக்கூடாது கல் அப்படின்னா இந்த மதுபானம் அதெல்லாச்சும் காமம் அப்படின்னா அளவுபடுத்தப்பட்டது வேறு அளவுபடுத்தப்படாதது வேறு காமங்கிறது ஒரு குழந்தைக்கு அறத்தின் வழியே வித்திடுவதுங்கிறதுல தப்பு சொல்லலவா இயல்பாக இருக்கிறது ஆனால் அளவுக்கு மீறுகிற பொழுது அது குற்றம் மகாபாதகம் காமம் அது யார் பேரில் வர்றதுங்கிறத வச்சு தான் அந்த பாவம் உருவா இந்த ஐந்து தான் மகாபாவம்னு சொல்லுவாள் மகாபாதகம் இது இருக்கிறவாக்கிட்ட தெய்வத்தினுடைய அருள் சக்தி தங்காது ஒரு உதாரணம் பாருங்க சோறு மழை பெய்யும் சரியான தாகம் நம்ம ஒரு வெட்ட வெளியில் நிற்கிறோம் மழை பெய்யுது அந்த தண்ணியை குடிச்சிட முடியுமா நம்மளால ஒரு டம்ளருடைய உதவி இல்லாமல் அப்படியே அண்ணாந்து பார்த்து வாயை வாய்ப்புலந்தா கூட ஒரு சுஃப்ட்டு தான் வரும் எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதை நாம் பற்றி எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு வாரித்தன் அந்த மழை பெய்யும் போது அப்படியே கொட கொட குடவுடன் கொட்டும் அது அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வச்சா நம்ம பிடிச்சிடலாம் சரி அப்போவும் பிடிக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும்னா பாத்திரத்தை கவுத்து வச்சா எங்கே வச்சாலும் பிடிக்குது எங்கே வச்சாலும் தண்ணி இருந்தால் பாத்திரத்தை கவுத்து வச்சா அப்படி பிடிக்கும் அந்த மாதிரி இந்த பொய் கலவு கொலைக்கல் காமம் இது என்ன அப்படின்னா இறை அருள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது கவுத்து வச்ச மாதிரி ஆகிடும் பாத்திரத்தை கவுத்து வச்ச மாதிரி ஆகிடும் அதனால் அந்த இறை அருளை பற்றி பிணைக்க முடியாது எடுக்க முடியாது நம்மளால் அனுபவ சாத்தியப்படாது இந்த பாவம் இருந்தால் அதனால் இதெல்லாம் நாம் சொ இந்த ஐந்து மகாபாவத்தையும் நம்ம எப்போதுமே செய்யக்கூடாது அது சரி செய்யக்கூடாது சரி இது வரைக்கும் பண்ணிட்டோம் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பயம் வரும் உள்ளுக்குள்ள அம்பால் பொய் வந்த நெஞ்சிலெல்லாம் புகழறியாமட பூங்குயிலே பொய் வந்துருத்துனா அம்பாள் உள்ள பூமாண்டலாம் இதே மெய் வந்த நெஞ்சு மெய்வந்த நெஞ்சு பொய் வந்த நெஞ்சு அழகா சொல்றார் மெய் வந்துருதுன்னா அம்பாள் உள்ள உட்கார்ந்துருப்பா இருந்தால் பழைய இருப்பிடமாக அவளே வந்து பெருக்கிட்டு உள்ள உட்காருவா அப்போ இந்த ஐந்து பண்புகள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல்கள் வருகிறவோ அதுக்கு பிராய்ச்சித்தம் என்னென்னா திருப்பி அதை சொல்லக்கூடாதுதான் பிரச்சனை பொய் சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா திருப்பி அதை சொல்லாமல் இருக்கணும் அதுதான் அதுக்கு பிராய்ச்சித்தம் ஒரு தடவைக்கு மேலே அதை நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படி அதை நீக்கி கொள்ளுகிற பண்பு அந்த நீக்கி கொள்ளுகிற பண்புடன் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அம்பாள் பூரணமான அனுகிரகத்தை நம்ம கொடுப்போம் அப்போ இந்த ராமாவளி என்ன சொல்றது இப்போ அப்படின்னு சொன்னால் சில அன்பர்கள் காலத்தின் சூழலால் சில தவறுகளை செய்துவிட்டு நல்ல உயர்ந்து வளரும்போது ஐயோ நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் அவளுக்கு அவளுக்கு என்ன என்னன்னா சாமியை அனுகிரகம் பண்ணாது அப்படின்னு இல்லை அனுகிரகம் பண்ணோம் ஆனால் எப்போ அந்த தவறை மன்னிப்பு கேட்கிற பொழுது உள்ளம் சார்ந்து வருந்துகிற பொழுது மீண்டும் அதை செய்யாத பொழுது நாமத்தை விளக்கம் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கா சுவாமி அனுக்கிரகம் பண்ணிடுவா அப்படின்னு நினச்சின்னு குறி குறித்து வச்சுன்னுலாம் பாவம் பண்ணால் மா பாவம் அதெல்லாம் பெரிய பாவம் அது யாராலையும் பார்த்த முடியாது அப்புறம் அந்த உள்ள வருத்தம் இருக்கணும் எந்த காலத்துலேயும் அம்பால் சத்தியங்கிறத நம்பிக்கை இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த பாவத்தை வழிப்பான் அந்த அப்படி பாவம் இப்படி பாவம் இருக்கிறதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த பாவம் நம்ம இப்போ பண்ணலை எந்த பாவமும் இல்லை சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது காலம்புரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பான் ஒரு கடை வச்சுருக்கான் ஒரு வேலை செய்கிறான் கட்டுமையாக வேலை செய்வோம் ஆனால் அதுக்கு தகுந்த கூலி கிடைக்காது பாவம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு சில பேர் நல்ல உழைப்பா பேரெல்லாம் வேறு யாருக்கோ போயிட்டுருக்கோம் முடியாது இதெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சாமி வந்து எல்லாேருக்கும் வாரி வழங்கணும்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அது எங்கே பார்த்தாலும் இருக்குது அது வச்சுக்க ஒன்றும் தனியாக அதுக்கு வந்து எந்த விதமான எண்ணமும் இல்லை அதனுடைய வாழ்நிலை இருத்தல் இயல்பே வேறு அதனால் எல்லாத்தையும் அது வாரி வழங்கிறதுக்கு தான் காத்துட்டுருக்கு நம்ம தான் அதை கவுத்து அதான் சொல்கிறேன் பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டோம் அது மாதிரி கவுத்து வைக்கிறோம் அது திறந்து வச்சா எப்போ வேணா அனுக்கிற பண்ணும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் சுவாமி கிட்ட அப்படின்னா அந்த உண்மையான அந்த உள்ளன்பு தான் அங்கே முக்கியம் அது நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அம்பாள் காலில் போய் உழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தை திருப்பி செய்யணுங்கிற என்ன கனவு கூட வரக்கூடாது அம்பாளை போய் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு பாவ எல்லா விஷயத்தையும் இதயத்துக்குள்ளே இருக்கிறவ இதத்துக்கு வெளியில் இருக்கிறவ அவளுக்கு எல்லாம் தெரியும் நெஞ்சார புய்தண்ணையும் சொல்ல வேண்டாம் அறம் அறத்தை சொல்லலை இப்போ நம்போ நம்ம சொல்கிறது என்னன்னா அம்பாளுடைய ஆற்றலை சொல்கிறோம் அந்த பாபம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நல்லதையும் கெடுத்து விட்ருவோம் இப்போ இந்த மாதிரி காலமெல்லாம் சாய்ந்தரம் வரைக்கும் ஒழிச்சு வருமானம் இல்லை நன்மையான ஒரு அழகான மனைவி வாரிசு இல்லை ஒரு நல்ல விஸ்தாரமாக கடை போட்டு எல்லாம் இருக்குது வியாபாரம் இல்லை அது மாதிரி ஒரு ஒரு குறை இருக்கும் முயற்சி இருந்தும் பயனற்று போகும் அது காரணம் என்னென்னா பூர்வத்து பூர்வத்தில் நம்ம பண்ண சாமி வந்து கெடுதல் பண்ண மாட்டார் அம்பாள் கெரு கெடுதல் பண்ண மாட்டார் யாருக்கும் கருணையே வெடிவானவள்ளம்பா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணுன்னு தான் அப்படி இருந்தும் நமக்கு இந்த மாதிரி முன்னேற்றம் வராது நம்ம தடுமாறுகிற பொழுது இந்த பாவம் தான் நமக்கு காரணமாக இருக்குது நம்மளுடைய தோல்விக்கு நம்மளுடைய வறுமைக்கு நம்மளுடைய முயற்சிக்கு சரியான ஒரு பயன் கிடைக்காததற்கு காரணம் பாவம் என்பதை நாம் அறிய வேண்டும் சமஸ்துரிதக்ஷயத் துவாரா நீங்கள் சைவமாக இருந்தாலும் சரி சாத்தமாக இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி எதுவாக வேணாலும் உங்கள் சங்கல்பம் இதான் சமஸ்துரிதயம் சமஸ்த பாவத்தையும் அது க்ஷயம் குறைக்க காசிக்கு போனாலும் சரி ராமேஸ்வரம் போனாலும் சரி பித்ரியாகம் பண்ணினாலும் சரி தேவயஜியம் பண்ணினாலும் சரி இப்போ இந்த கர்மா பாவமாக மாறி அப்படியே நமக்குள்ளே வந்துட்டுருக்கும் அது அந்த பலனை தர விடாத தவிர்த்திரும் அப்படி தவிர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாவத்தை செய்திருந்தாலும் உண்மையான பக்தியினால் இந்த பிறவியில இல்லை போன பிறவிலே சொல்கிறேன் அதுக்கு முந்தினதாக இருந்தாலும் சரி இல்லைனா உழைப்புக்கு பலன் கிடைக்கணுமே ஒருத்தர் உழைக்க மாட்டா எல்லா விதமான பலனும் அவளுக்கு வருது உழைக்காமலே எல்லா சொல்லுவோம் ஒரு பணக்காரனுக்கு பிறக்கிற பையன் திடீர்னு பணக்காரன் ஆகிடுவான் சம்ப எந்த விதமான சம்பத்தும் இல்லாமல் உழைக்கணும்னு அவசியம் இல்லை பிறக்கும் போதே பணக்காரன் அப்படி தானே அப்போ பூர்வ புண்ணியம் இருக்குங்க அப்போ இந்த மாதிரி பாவத்தினால ஒரு காரியத்தடை வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவா இந்த நாமாவளியை சொல்லி இது வந்து காசி மயானம் கடவுர் மயானம் கட்சி மயானம் நாலூர் மயானம் காழி மயானம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய காளி க்ஷேத்திரத்தில் இந்த சாமி இருக்குது இந்த 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 கஷேத்திரங்களுக்கு சமஸ்த பாவத்தையும் அழிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அந்த பாவத்தை எல்லாவற்றையும் அழித்து தாரியத்திரையிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்புற அமைத்துக் கொள்வோம் அயந்தர் மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் மகத்துவம் நிறைந்த மார்கழியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற மார்கழி திருவிழா கோ பவர்ட் பாய் ஐடிசி மங்கள்தீப் கோஸ்பான்சர்ட் ஆலம் ஷெல்டர் வண்ணமயமான கோலப்போட்டி சமையல் போட்டி மற்றும் சிறப்பு மேடை நிகழ்ச்சிகள் டிசம்பர் பதினாறு மார்கழி ஒன்று முதல் காலை ஏழு முப்பது மணிக்கு மற்றும் மாலை ஏழு மணிக்கு காண Margari Thiruvizha, co powered by ITC Mangaldi Puja Agarbhatis, co sponsors Alim Shelters, the quality conscious people.